ஹலோ நண்பா, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வேறு லெவலான தக் லைஃப் இன்ஸ்டன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். என்னோட நேம் ஏவி அண்ட் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தேரி பேபி. இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னால் கேட்காது, ஆனால் ஜெயிச்சவன் சொன்னால் கேட்கும். நீ எது பேசுகிறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரிஷிபீடியா அப்படின்ற ஒரு சேனல் இருக்குது அப்படின்னு. அவர் சேனலில் 2 மில்லியன் சப்ஸ்கிரைபருக்கு ஒரு வீடியோ போடுறாரு. அந்த வீடியோவில் அவர் ஆல்ரெடி 7 இயருக்கு முன்னாடி போட்ட வீடியோவை பற்றி சொல்கிறாரு. அந்த செகண்ட் வரைக்கும் அந்த பழைய வீடியோவுக்கு வந்த வியூஸ் எவ்வளோனா 291 வியூஸ். அண்ட் அந்த சேனலுக்கு இவரும் இவர் ஃப்ரெண்டு மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. பட் இவர் இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் அந்த சேனலில் வந்த வியூஸ் எவ்வளோனா 2 லேக்ஸ் வியூஸ் அண்ட் 15.2K சப்ஸ்கிரைபர்ஸ். யாருமே சப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம், ஒருத்தர் கூட உங்களை நம்ப மாட்டாங்க. நீங்கள் பேச ஆரம்பித்தாலே தலாய்ப்பாங்க. ஒரு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக ஆளுங்க உங்களை பார்த்து சிரிப்பாங்க. ஏன் 0 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கேன்னு நீங்களே உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற பரிதாப நிலைமை கூட வரலாம். ஆனால் வருஷ கணக்கில் விடாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா ஒரு நாள் உங்களை நம்பி 20 லட்சம் பேர் வருவாங்க. பீஜமுடு பீஜமுடு டான் 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 டான். இவர் தான் மதன் கௌரி. இவரை தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. தமிழ் யூடியூப் கம்யூனிட்டிலேயே வெல் நோன் யூடியூபர் அப்படின்னு சர்டிஃபை வாங்கினவர். இவர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறாரு. அந்த வீடியோவில் எதை பற்றி சொல்கிறார் அப்படின்னா, அவரோட செகண்ட் சேனலை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அது வரைக்கும் அந்த சேனலில் ஒரு கண்டென்ட் கூட போஸ்ட் பண்ணல. அவர் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு வந்து எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணல. பட் ஒரே கண்டென்ட் போஸ்ட் பண்ணாமல் அந்த சேனலுக்கு வந்த சப்ஸ்கிரைபர் எவ்வளோ அப்படின்னா மோர் தேன் 2 லேக்ஸ். இட்ஸ் கிரேசியில் யாராவது நினச்சி பார்ப்பாங்களா, 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு கண்டென்ட் கூட போஸ்ட் பண்ணாமல். உங்களோட பாசங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது ஃபார் ஷுர். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே பெரிய நன்றி. அண்ட் நம்ம எல்லாருக்குமே விளையாடுறது ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி இவரும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ஃப் வந்து விளையாடிக்கிட்டு இருக்காரு. இவர் விளையாடும் போது ஒரு சம்பவம் பண்ணுறாரு. என்ன சம்பவம் அப்படின்றத நீங்களே பாருங்க. நம்ம ஃபுட்பால் விளையாடும் போது நிறைய கிறுக்குத்தனம்லாம் பண்ணியிருப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நிறைய பயங்கரமாக திட்டுலாம் வாங்கியிருப்போம். நம்ம கோல் அடிக்கணும்னு ட்ரை பண்ணியிருப்போம், ஆனால் கோல் போயிருக்காது. ஆனால் இங்கே ஒருத்தர் கோல் போகுமா அப்படின்னே நினச்சி பார்க்கல, ஆனால் சூப்பராக போயிருக்கு. எப்படின்றத மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோவை ஃபோக்கஸ் எங்கேயுமே விடாமல் ரொம்பவே ஒத்து கவனிங்க.